எங்கப்பா அவர் வந்து பயங்கரஜா சொன்ன மாதிரி எல்லாம் ஐநா சபை விஷயங்கள் தான் பேசுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டு விஷயங்கள் பேச மாட்டாங்க, நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது. பயங்கரமாக நான் அவர் ஃபிலாசபர்னு நினச்சேன் ரொம்ப நாளாக, ஒரு 8 வயசு வரைக்கும் அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக பேசுவார். அப்புறம் தான் தெரிஞ்சது ரொம்ப போய் பேசுவார்னு தெரிஞ்சது. அது தப்பு இல்லை, 15 நிமிஷம் தலையை கொடுத்ததுக்காக கத்தி வர இருக்குது. ஸோ என்ன வேணால் பேசலாம்ல. ஸோ ஐ திங்க் ஒரு பெரிய ஃப்ளோ இருக்கும். அதாவது வந்து தான் சொல் தான் பேசுறது வந்து லாஜிக் இல்லாட்டினாலும், தான் பேசுறது உண்மை இல்லாட்டாலும் அது ரொம்ப தீர்க்கமாக நம்புவார். ஸோ அது ரொம்ப 5 வயசுலேருந்து ஒரு 8 வயசில் எனக்கு ரொம்ப பதிஞ்ச ஒரு கேரக்டர். நான் ஒரு ரைட்டராக ஒரு திரைக்கதை ஆசிரியர் ஆன பிறகு எனக்கு அந்த ஆர்கிடைப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆக்சுவலி அதை வச்சு எழுதணும் கைண்ட் ஆஃப் அன் ஆர்கிடைப், ஒரு பார்பர் அப்படின்றது உலகம் ஃபுல்லாக அப்படி. ஆக்சுவலி நான் யூஎஸில் போகும்போது முடி வெட்டினேன், இதுக்காக யூஎஸில் போய் முடி வெட்டும் போது என்னென்ன பண்ணால் அவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. அங்கே ஒரு 5-6 பேர் உட்காந்து அவங்க பேசிக்கிட்டு ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவங்க அப்படி தான் இருந்தாங்க. ஸோ த்ரூ அவுட் அப்படி. ஸோ அந்த ஆர்கிடெக்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சி, அதுக்காக நான் ஒரு கதை எழுந்தேன். அது என்ன சேலஞ்சுனா வந்து என்னுடைய தம்பி, என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து எனக்கு வந்து ஒரு கதை எழுதி கொடுங்கன்னு சொன்னான். ஆக்சுவலாக கதை எழுதி கொடுங்க, இன்டைரக்டாக ப்ரொடியூஸ் பண்ணுங்கன்னு சொல்கிற மாதிரி ஒரு அவன் அண்டர்லைனில் ஒன்று வச்சான். சரி ரைட்டு ஓகே, அப்போ தம்பியோடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவனெல்லாம் தம்பியாக வச்சு பிரச்சனை தான் எனக்கு ஆக்சுவலாக. ஸோ வந்து இவனை பார்த்து நான் பயப்படணும் ஆக்சுவலாக, அஞ்சான்னு இவனை தான் பார்த்து பயப்படணும். ஸோ வந்து சொன்ன உடனே சரிடா என்னடா எழுதினா, அண்ணே நீங்கள் வந்து காமெடி எழுதி கொடுங்கன்னு சொன்னான். அப்புறம் நெக்ஸ்ட் செகண்ட் இது என்னையே போயிட்டு, நானே கருப்பு டார்க் ஃபிலிம் மேக்கர். ஸோ எப்படி எழுதுறது அப்படின் போது, அது ஒன்றும் இல்லை, ஒரு எனி டார்க் திங் யூ ஜஸ்ட் டேர்ன் இட், யூ ஜஸ்ட் ட்விஸ்ட் இட் அண்ட் யூ வில் ஹாவ் ஹியூமர். ஆக்சுவலி இது வந்து எல்லாருமே காமெடி படம் நினச்சிக்கலாம், காமெடி படம் தான் ஆக்சுவலி. இட்ஸ் அவுட் அண்ட் அவுட் இட்ஸ் அ ஹியூமர் ஃபிலிம். முதல் ஷார்ட்லேருந்து வந்து ஒரு ஹியூமர் பண்ணணும்னு எனக்கு ஒரு சேலஞ்சாக நானாக வச்சுக்கிட்டு எழுதுனேன். ஆக்சுவலாக வந்து ஆக்சுவலாக சொல்ல போனால் இதை எழுதும்போது வந்து முதல் நான் தான் இதை பண்ணணும் அவன் சொன்னான், ஆனால் நீங்கள் பண்ண நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னோடனே சரி ரைட்டு எழுதுனேன். எழுதிக்கிட்டே 15 சீன் எழுதும்போது வந்து என்னால் அதில் பூர்த்தி பார்க்கவே முடியல, ஏன்னா அப்போ தான் நான் ஓனாயாட்டுக்குட்டி பண்ணியிருந்தேன். ஓனாயாட்டுக்குட்டி கொஞ்சம் கைண்ட் ஆஃப் ஒரு கிளாஸியாக இருக்க மாதிரி இருக்கும், நான் ஒரு நுவார் மாதிரி. ஸோ அப்போ நான் எழுதிக்கிட்டே இருக்கும்போது பார்க்கும்போது எனக்கு என்னுடைய ஃபேஸ் அதில் வரவே இல்லை. 15 சீன் எழுதிட்டேன், அப்போ தான் எனக்கு ராமுடைய ஃபேஸ் வந்துச்சு. நான் எப்பயுமே ராமை பார்த்து அவனுடைய முகம் வந்து எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் ரொம்ப அழகான ஒரு ஆம்பளை வந்து ராமன் சொல்லுவேன். ஆக்சுவலாக என்னுடைய சுரேஷ், என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர், அப்புறம் வந்து இந்த படத்தில் வந்து அந்த டைரக்டர் பண்ணியிருக்கான் என்னுடைய தம்பி. கொஞ்சம் வெக்கமான விஷயம் தான், தம்பிக்கே படம் பண்ணுறேன் வழி இல்லாமல் எங்கள் அப்பா அம்மாவில் திட்டினாங்க. ஆக்சுவலாக ஒன்றுமே லைஃப்பில் பண்ணதே இல்லைன்னு சொல்லிட்டு சரி ஏதாவது பண்ணி தொலைச்சிடலான்னு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக ஏதோ அப்புறம் ஏன்னா எப்படின்னா இதெல்லாம் சொல்லுவாங்க, தம்பிக்கு ஏதாவது பண்ணியான்னு கேட்பாங்க. என்ன தம்பிக்கு என்ன பண்ண வேண்டியது இருக்கு, அவன் ஆம்பளை அவன் தானே பண்ணணும் ஆக்சுவலாக. ஸோ ஒரு படம் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான், என்ன காசெல்லாம் வேணாம், அதை கொஞ்சம் செலவு பண்ணி நல்லா செலவு பண்ணியே பண்ணியிருக்கோம். அதனால் வந்து இந்த படம் ஒழுக்கமான படமாக இருந்தால் ஓடும் அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது, அவனுக்கு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப சின்சியராக பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக வந்து, ஐ எம் வெரி ப்ரௌட். அப்புறம் ரொம்ப நன்றி இவ்வளோ பேர் வந்ததுக்கு. நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க. என்னுடைய நண்பர் சாஜி இங்கே இல்லை ஆக்சுவலாக, அதுக்காக தான் அவங்க மனைவியும் அவங்க குழந்தையும் நான் வர வச்சுருக்கேன். பத்திரிகையாளர்கள் நண்பர்கள் எல்லாருக்குமே நன்றி.